ஆதம் தமிழ் நடத்தும் இந்த பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் நீங்களும் பங்கு பெற கட்டணமில்லா இந்த தொலைபேசி எண்ணிற்கு டயல் செய்யுங்கள். 8144085085. பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதம் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். பவானி சட்டமன்ற தொகுதியில் 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்ட PG நாராயணன் வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட KC கருப்பண்ணன் வெற்றியடைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பவானி தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. இந்த தொகுதிக்கு எப்பயுமே ADMK தாங்க. கொரோனா இதும்போது எல்லாமே கரெக்டாக அந்த டைமிங்ல எல்லாம் கரெக்ட் பண்ணார். அத்தியாவசிய தேவையும் போது கரெக்டாக அந்த டைமிங் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப கொரோனா தடுப்புக்காக கரெக்டாக எல்லாம் இது பண்ணார் அமைச்சர் KCK. அவர் வந்து வீடு வீடாக வந்து எல்லாத்தையும் முன்னுதாரணமாக வந்து கேட்பார், ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து எல்லாருக்கும் முன்னோடியே நின்று நம்மளுக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவார். எதிர்பார்க்க வேண்டியதில்லை. கமலஹாசன் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா அவர் படித்தவங்களையும் போட்டிருக்காங்க, படிக்காதவங்களையும் போட்டிருக்காங்க. அவர் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் எழுதுகட்டி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கலாம். கருப்பண்ண வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். அவர் நல்லா செய்கிறாங்க, இனி வந்தால் இனி நல்லா செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை. எங்களுக்கு உன்ன மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சலுகை செய்யணும், வர பொருள் வாங்குறது கொடுக்கறது கொஞ்சம் இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம KC கருப்பண்ணன் அண்ணா வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தொகுதிக்கு வந்து பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு அவரை விட்டால் வேறு ஆளே கிடையாதுங்க. என்ன காரணம்னா நான் போய் கேட்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவரே அந்த தொகுதிக்கு இறங்கி வந்து என்னென்ன இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அவரே செய்கிறார். தண்ணி வரலையா பார்த்தாருன்னா எப்போ இங்கெல்லாம் தண்ணி வருதா அப்படின்னு கேட்குறாரு. தண்ணி வரலைன்னா அவரே பார்த்து உடனே கூப்பிட்டு மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறாரு. அந்தந்த தொகுதியில் தேவையான வார்டுக்கோ எது தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுறாரு. அதனால் அவர் வந்தாருன்னா சிறக்க இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இந்த தொகுதிக்கு கருப்பண்ணன் எந்த ஒரு குறையில்லாத எல்லாத்துக்கும் கேட்டு கேட்டு செஞ்சிட்ருக்குறாங்க. எல்லாமே செஞ்சுருக்காங்க. எது செய்யலைன்னு கேட்கணுங்க. 2500 பணம் கொடுத்துருக்காங்க. இலவச புடவை வேஷ்டி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. பாக பாரம்பரிய பச்சைமின்றி பார்த்துட்ருக்குறாங்க. ஏசி கருப்பணம் வந்தால் நல்லா இருக்குங்க. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லா ஜனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உதவி செய்யணும். ஆட்சிக்கு வந்துட்டா இன்னும் ஜனங்களை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உற்சாகப்படுத்துகிற மாதிரி நல்லா எல்லா உதவியும் செய்யணும். இந்த தொகுதிக்கு அவர் ஏற்கனவே இருந்தவர் KC கருப்பணம் அவர் வந்தார் நல்லாயிருக்கும். இந்த தொகுதிக்கு எல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாரு. மக்களும் அவர் ரொம்ப அதிகமாக விருப்பமாக இருக்காங்க. எட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவர் தான் ஜெயிப்பாருங்க. அவர் இந்த தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாருங்க. மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் போய் கேட்டது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாரு. இந்த தொகுதிக்கு எப்பயுமே ADMK தான் வருங்கண்ணா. யார் எந்த எது கொடுத்தாலுமே வராது, ADMK தான் கண்டிப்பாக வரும். மக்களுக்கு எல்லாமே சூப்பராக செய்யக்கூடிய ஆள் அவர் தாங்க. எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா டொனேஷன் போய் கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறாருங்க. இந்த பவானி தொகுதியில் நல்லா இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது KC கருப்பண்ணன் அவர்கள் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. மக்களுக்கு என்ன தேவைனாலும் ஒரு கால் பண்ணால் உடனே செஞ்சு கொடுக்குற அப்படி. அது இல்லாமல் கோயில்களுக்கு எல்லா கோயில்களுக்குமே கும்பாபிஷேக ஃபங்க்ஷனாலும் எந்த ஃபங்க்ஷனாலுமே சின்ன வீட்டில் ஒரு சிறிய ஃபங்க்ஷனாலும் கண்டிப்பாக வந்துடுற அப்படி நம்ம மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர் KC கருப்பண்ணன் அவர்கள். இப்போ அவங்கவுங்க அவங்கவுங்களோட இதில் தினசரி நடத்துகிறதுல நல்லா இருக்குது அப்படின்னாக்கா இப்போ என்ன இருக்கோ அது போடுங்க. நல்லா இல்லை, இது எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அப்படி தான் போடணுங்க. இது உண்மை. கருப்பண்ணன் வந்தால் நல்லா இருப்பாருங்க. அவர் எங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துருக்காருங்க. தொகுதிக்கு வந்து கருப்பண்ணன் வந்தால் நல்லா இருக்குங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் வந்து எல்லாமே செய்கிறாருங்க ஜனங்களுக்கு. ஒரு பாட்டுக்கு படிப்பு படிப்பாக இருந்தாலும் சரி, அதாக இருந்தாலும் சரி, இல்லாத போட பண்ணாலும் பண்ணுறாரு, எதை வேணாலும் செய்கிறாருங்க. என்னோடய ஓட்டு வந்து ADMK தாங்க.
எனக்கு என்னோட தேவை இப்போ அடிப்படை தேவைன்னா எங்களோட கோரிக்கை வந்து மார்க்கெட்டை வந்து புது பஸ் ஸ்டாண்ட் சைடு கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அவர் ஆட்சிக்கு ஏடிஎம்கே வந்து அவர் மறுபடியும் ஒரு மினிஸ்டரானா மார்க்கெட்டை மட்டும் மாற்றி கொடுத்தா எங்களோட அடிப்படை தேவை மிகவும் பூர்த்தியாயிருங்க. நான் இங்கே வந்து கருப்பணன் தான் வரணுங்க, மினிஸ்டர் தான் வரணும். சரிங்களா, இப்போ வந்து 750 யூனிட் வந்து எங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்குறாரு. இலவச கரண்டுங்காடி பரவாயில்ல, இப்போ கரண்டே கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1000 ரூபா பக்கம் கரண்ட் பில்லே வரும். இப்போ அது வந்து எங்களுக்கு இலவசமாக வருது. அது தொழிலுக்கு ஒரு நல்ல எங்களுக்கு வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்குது இல்லைங்க. அது இல்லாமல் ரோடு நல்லா ரோடெல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்குறாரு, டிச்சு கட்டி கொடுத்துருக்குறாரு, இப்போ தண்ணி டேங்காய் இருக்குது. அதனால் எல்லா வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாருங்க. கருப்பணம் ஆட்சி நல்ல ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கு. அதனால் வந்து எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுறோம். அதனால் உப்பு ரெட்டலை தான். இந்த தொகுதிக்கு இப்போ வந்து சீமான் வந்தால் நல்லாயிருக்குங்கண்ணா. ஸோ பவானி தொகுதி வரைக்கும் ஏடிஎம்கே தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஏடிஎம்கேயில் இருக்கிற கூட்டணி பிஜேபி தமாகா மற்றும் இதர கூட்டணிகள் சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கணும். கேசி கருப்பண்ணன் நல்லா செய்வார். கருப்பண்ணன் ஏடிஎம்கே ஏற்கனவே சொல்லாமே நிறையா செஞ்சுருக்காங்க, வந்தாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நல்லாயிருக்கு, எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இன்னங்க நல்லா உதவி செய்கிறாரு, ஊனமுற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஸ்டாலின் வந்தால் நல்லா இல்லை, வந்தால் எல்லோரும் நல்லது பண்ணுறேன் நிறையா சொல்லியிருக்கிறாரு, ரெண்டாவது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது, அதனால் சொல்கிறேன். கருப்பணம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் தான் எங்களுக்கு உதவி பண்ணார். இங்கே எத்தனையோ பக்கம் எங்கள் பசங்கள்லாம் மெட்ராஸ் கட்டி போச்சு, பட்டா வாங்கலான்ட்டு ஒன்றும் செலுவலி ஆகல. அவர் வந்துங்க எடுத்து எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறார். எடப்பாடி வந்தால் தான் நல்லாயிருக்கு. நிறையா நலத்திட்ட உதவி, பெண்களுக்கு நல்ல இது எல்லாமே நல்லா செய்கிறாரு. அவர் ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும். கேசி கருப்பண்ணன் தலைவர் அவரே வந்து போதுங்க. அவர் நாளை எந்த இதுவுமே இல்லைங்க, நம்ம சொன்னதெல்லாம் செய்கிறாரு. இது பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று நின்று கிடந்ததுங்க, வந்து பார்த்தாரு, உதவி பண்ணார். கோயில் கட்டுங்கம்மான்னு உதவி அவர் யாருமே செய்ய மாட்டாங்க. அவர் வந்து பார்த்துட்டு வந்தவர் இந்த பக்கம் வழி பக்கம் வந்தவர் பார்த்துட்டு பண்ணுங்க, இந்த கோயில் எடுத்து பண்ணுங்கம்மான்ட்டு உதவி பண்ணிட்டு போனார். கேசி கருப்பண்ணன் அவர் நல்லது செஞ்சுருக்காரு. எல்லாமே கருப்பணம் வந்தது நல்லா, எதுவும் வந்த சேனலுக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்க. வானியில் பொறுத்தலாம் கருப்பணம் கேசிக்கு. ஆமாம், இதனால் எதா கேட்டாலும் நல்லா செய்கிறாரு. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறாரு. கேசி கருப்பணன் வந்து நல்லாயிருக்கும். எல்லா இலவச பொருள் எல்லாமே கொடுக்குறாங்க, நல்லா தான் பிரசவம் எல்லாம் நல்லா பார்த்தாங்க. கேசி கருப்பண்ணன் சார் வந்தால் பரவாயில்லைங்க, எல்லா உதவியும் பரவாயில்ல. கொஞ்சம் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதே மாதிரி இப்போ குழந்தைக்கு வந்து இந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிரசவம் வச்சு, அங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ சொந்த ஹாஸ்பிட்டலில் போனோம்னா எங்களுக்கு ஏகப்பட்ட காசு செலவாகும். இங்கே இருக்கடிக்கு இவர் வந்தங்காடிக்கு பரவாயில்ல, எல்லா பரிசு பொருட்களும் எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா பிரசவம் பார்க்குற இடத்துலையும் நல்லா பாப்பாக்கெலாம் நல்லா செஞ்சாங்க. அதனால் இவர் வந்தால் பரவாயில்ல. வேலைக்கு சுயமாக துயில் செய்கிறதுக்கும் அவர் உதவி செய்கிறாரு. இப்போ பெண்களுக்கு அதிகமாக திட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க, அதை பொறுத்தளவுக்கு பரவாயில்லைங்க. அவர் தான் வரணும். எடப்பாடி வந்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா அவர் செய்கிறதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எப்போவுமே அதுதான். இப்போ 6 சிலிண்டர் கொடுக்குறேன்ருக்கிறாரு, பணம் 1500 ரூபா கொடுக்குறேன்ருக்கிறாரு. பெண்களுக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். அடிப்படை வசதி என்னென்னா சிலிண்டரு, பணம் கொடுக்கறது. வீட்டோடு நாங்களாம் வீட்டில் வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்குது அவர் செய்கிறது. கேசி கருப்பண்ணனே வந்தால் நல்லாயிருக்குங்க. அவர் நல்லது செஞ்சுருக்கிறாரு, ஏழையிலேயும் மக்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுருக்கிறாரு. அவர் வந்தால் தான் மறுபடியும் அவர் தான் வருவார், அவர் தான் வரணும். தனிப்பட்ட முறையெல்லாம் ரொம்ப சோசியலாக உள்ளவர். கருப்பண வந்தவர் பவானி தொகுதி கருப்பண்ணன் தான் வருவார், ஏன்னா அவர் வந்து நிறையா பண்ணியிருக்கார். அன்னதானம், மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கருப்பண்ணன் இதனால அவங்க மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க, எதிர்பாராத எதையும் செய்கிறாங்க. கேசி கருப்பண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வீட்டுக்கெல்லாம் பட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்கள் வீடு அதில் ஒன்று இருக்குது. பட்டா 40 வருஷமும் இல்லாமல் பட்டாலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, வரியும் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கருப்பண்ணன் சார் வந்தால் நல்லாயிருக்கும். ரேஷனில் பொருளெல்லாம் இல்லை எங்கேயாமல் கிடைக்குது, வேட்டி சேலை கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இது அவரே வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்து நல்லாயிருக்கும். ஏற்கனவே எடப்பாடி நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரையும் அவரே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே வந்தால் நல்லா, அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும், மாற்றுக்கட்சி வந்தால் பரவாயில்லன்னு எல்லாம் நினைக்கிறோம். இதுக்கு முன்னே இருந்த வேட்பாளர் கேசி கருப்பணம் வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நலத்திட்டங்கள்லாம் நல்லா அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ கொரோனா காலத்தில் கூட மக்களுக்கு பயனடைகிற வகையில் எல்லா சலுகையும் பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஆகவே அவர் வந்தால் நல்லா சிறப்பாக இருக்கு அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லாயிருக்குங்க. அவர் உதய இந்த கொரோனா சமயத்தில் 1000 ரூபா கொடுத்துக்கிறாங்க, 2500 ரூபா ரேஷன் கடையில் கொடுத்துக்கிறாங்க, எல்லாம் உதவி எனக்கு பரவாயில்லைங்க. கேசி கருப்பண்ண வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி ஐயா வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது வந்து அதன்படி வந்து நம்ம கருப்பண்ணன் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இங்கே மக்களுக்காக நிறைய சேவைகள் நிறையா செஞ்சுருக்காரு. இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறையா உணவகம்லேருந்து எல்லாமே நிறையா கொடுத்துருக்காரு. ஈவந்தோ லாக்டவுனில் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதுக்காக அவர் வந்தால் நான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கருப்பணம் வரணும், பழனிசாமி வரணும். அவங்க எல்லாம் சந்து பொந்தெல்லாம் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே நல்லா செஞ்சுருக்குறாங்க. அதனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கு எதுக்குமே.
கோயம்புத்தூர் கேசி கருப்பண்ண வந்தால் நல்லாயிருக்குங்க. ஏன்னா இந்த என்ன மாதிரி போதா மாட்டுத்திருநாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அம்மா பிடிச்சி தெரிஞ்ச அம்மா வந்து 500 ரூபாயிலேருந்து கலைஞர் வீட்லேருந்து 1000 ரூபா பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ 2000 தினம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே தான் குடும்ப தலைவர்களுக்கு 1000 தினம் செய்கிறாரு. அந்த மாதிரி பிடிச்ச தலைவருக்கு செய்கிற வேலையை இன்றைக்கி கேசி கருப்பண்ண செஞ்சுட்டுருக்கிறாரு. என்ன மாதிரி ஒரு முற்றவும் சரி, முதியோரும் சரி, மகளிர் குழுவும் சரி, எத்தனை 130 திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. என்ன மாதிரி ஒன்று முடுறவங்க வாழ்ந்தால் 2 பிள்ளைங்க வாழும். ரொம்ப நன்றிங்க.